ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல். எனக்கு தெரிஞ்சது இங்கே வந்து ஒரு 1 வீக்காகவே நல்ல மழை பெய்யுதுங்க. டெய்லி ஈவினிங்காக இல்லைனா வந்து நைட் டைம்ல லைட்டாக மழையாக இருக்குது. ஸோ இன்றைக்கும் அப்படி தான். மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது லைட்டாக இன்னுமே வந்து சாரல் மாதிரி தூறிட்டு தான் இருந்தது. காலையில் எழுந்திரிச்சு அப்படியே ஒரு டீயோட இன்னைக்கு பால்கனியில் தான் வந்து நின்றுட்டுருக்கேன். மழை பெஞ்சதுனால அப்படியே இந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தண்ணி ஊற்ற வேண்டிய வேலையும் இல்லை. ஆல்ரெடி மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஃபுல் டே எங்க கூட ட்ராவல் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து தக்காளி சேமியா. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து சேமியா வறுத்தது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மலாக இருந்தாலும் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு உப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மக்ரோனிலாம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததும் தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கோல்டு வாட்டர்லாம் வாஷ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் தண்ணி மட்டும் வடித்து வச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகணும். அது வரைக்கும் வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம வச்சுட்டு தாளிக்கிறதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் அது வந்து பாயில் ஆகிடும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதும் கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். அது கூட பாதி வெங்காயம், மீடியம் சைஸ்ல பாதி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக நல்லா வந்து வணக்கிக்கலாம். கொஞ்சம் பிளெயினாக இருக்கும் சேமியா அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல். இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1 கப்பு சேமியா எடுத்தேன். 250 ml கப் அது. இது வந்து தாராளமாக 2 பெரியவங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வணங்கினதும் அடுத்து தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம். பட் அரைச்சி சேர்க்க போகிறோம். 1/2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருந்தேன். அதுக்கு வந்து 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த தக்காளியில் இருக்கிற அவ்வளோ தண்ணியும் நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு வந்து அது வேகட்டும். நல்லா இந்த மாதிரி ஆகணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தூவிட்டு நம்ம வச்சுருக்க சேமியாக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேமியாலையும் உப்பு சேர்த்துருக்கோம் வேகும்போது. ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வேக வச்சு வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி இருக்குங்க. அந்த ஃப்ளேவர்லாம் நார்மலாக நீங்கள் சேமியா செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா சேமியா வந்து நமக்கு டேஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம இந்த தக்காளி சேமியாவும் ரொம்ப வந்து டேஸ்ட் இல்லாமல் போயிடும். ஸோ பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நித்தின்க்கு அடுத்ததாக ஸ்நாக்குக்கு வந்து நான் இன்றைக்கி யோகர்ட் தான் கொடுக்குறேன். இது வந்து கடையில் வாங்கினது செரி ஃப்ளேவர். நம்மளுமே வீட்லேயும் செய்யலாம். புளிப்பில்லாத தயிர் எடுத்துகிட்டு நமக்கு பிடிச்ச ஃப்ரூட்டை வந்து அரைச்சோ இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணியோ வந்து நீங்கள் தயிரில் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. நல்லா சேட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க வச்ச நல்லா தூங்கிட்டான் நித்தன். ஸோ தூங்குகிற டைமில் வந்து நான் லஞ்ச் சமைச்சிட்டு கடைக்கும் போயிட்டு வரணும். அதனால் இன்றைக்கி ஈஸியான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு கூடவே வந்து ஒரு 5 மினிட்ஸில் செய்கிற ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சீரகம் கூடவே 2-3 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்திங்கன்னா புளிக்குழம்பு அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நான் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். எனக்கு புளிக்குழம்புல பூண்டு நிறையா இருந்தால் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும், வாசமும் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பாதி அளவுக்கு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததும் நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம சேர்த்துட்டோன்னா நமக்கு அந்த வழவழப்பு வந்து சீக்கிரமாக போயிடும். காய் சேர்த்த உடனே உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காயில் வந்து நல்லா உப்பு பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 50% அளவுக்கு பாதி அளவுக்கு வேகட்டும், இந்த ஸ்டேஜ் வரணும். இப்போ நம்ம தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்க்க போனாலும் நீங்கள் தக்காளி கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள். மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் வீட்லேயே அரைச்சிதுங்க, அதனால நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக தான் இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலா எப்போவுமே எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வணக்கிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நல்லா கரைச்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு எப்போவுமே வந்து தண்ணியாக ஃபஸ்ட்டு புளி சேர்த்துட்டு இன்னும் கூட நல்லா தண்ணியாக விடுங்க. அது நல்லா கொதிச்சு கொதிச்சு சுண்டி வரணும், அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் அப்படியே நம்ம ஊற்றுன எண்ணெய் வந்து மிதந்து தனியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அது கொதிக்கட்டும், உரமாக வச்சுட்டு நம்ம அடுத்து வந்து ரோஸ்ட் செய்யலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் இந்த ரோஸ்ட். அப்படி என்ன ரோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும்ல, அதில் வந்து ஒரு ரோஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருக்கும், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் கூட காமிச்சிருப்பேன். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண கிழங்கை சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்புக்கு வந்து எப்போவுமே காரம் கம்மியாக, இந்த மாதிரி கிழங்கு வகை இல்லைனா முட்டை அந்த மாதிரி வச்சோன்னா சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இது வந்து நீங்கள் மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, ஏன்னா 3 மினிட்ஸில் வந்து இது நல்லாவே வெந்துடும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். கொஞ்ச நேரம் வணக்கிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியமுக்கும் கம்மியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். மிளகாய்த்தூளும் கொஞ்சமாக வாசனைக்காக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வந்து சிம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அப்பப்போ நீங்கள் திருப்பி மட்டும் விட்டிங்கன்னா போதும், ஏன்னா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டும் போது தான் நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து கிறிஸ்பி ஆகிடும் உங்களுக்கு. நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் நம்மளோட ரோஸ்ட் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிடும் வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்மளோட 5 மினிட்ஸ் ரோஸ்ட் ரெடி. பக்கத்துலேயே வந்து நம்ம குழம்பு வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வச்சதுக்கும் இப்போ இருக்கிற குவான்டிட்டியும் பாருங்கள் எவ்வளோ சுண்டி வந்திருக்குன்னு சொல்லி லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். புளிக்குழம்பு வந்து நல்லா புளிப்பாக இருக்கணுங்க நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது, அப்போ தான் சாதத்தோடு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் சொன்ன அந்த பால் பேக் சொல்லியிருந்தேன் இல்லையா, போன வ்ளாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இங்கே பல்காக தான் பால் கிடைக்கும் அப்படின்ட்டு. இது வந்து 4.5 லிட்டர் டோட்டலாக இந்த பேக்கு. இதை ஓப்பன் பண்ணால் நமக்கு உள்ளே வந்து 3 தனித்தனி பேக்கெட்டாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து சிக்கன் எப்படி கிடைக்கிது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக போய் அங்கேயே வெட்டி கொடுக்குற கான்செப்டே இங்கே கிடையாதுங்க, இந்த மாதிரி பேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. மேபி நம்ம இந்தியன் ஸ்டோர்ஸ் போனால் அந்த மாதிரி கிடைக்கும், பட் நான் போனது இங்கே வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கனடியன் சூப்பர் மார்க்கெட், அங்கே தான். இது வந்து 1 கேஜி, அதோட விலை பார்த்தீங்கன்னா $7. இங்கே வந்து கம்பல்சரி டாக்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு $7.5 அந்த மாதிரி வந்துடும். இன்றைக்கி வந்து இங்கே நான் கிடைச்சிது எனக்கு. நான் இங்கே கிடைக்கும் பட் யூஸ்வலாக இந்த கடையில் நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி இருந்தது, அதுவும் 50% ஆஃப் இருந்தது, ஏன்னா அதுக்கு எக்ஸ்பைரி வந்து 2 நாள் தான்.
$3 அதுலேயே வந்து 50% ஆஃப், ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆஃபர். அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நைட்டுக்கு இதுதான் செய்ய போகிறோம். இது வந்து ரெடிமேட் நான், ஜஸ்ட் சூடு மட்டும் பண்ணால் போதும். இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிட போகிறோம். பயங்கர பசி. ஆனால் 3 மணி ஆயிடுச்சு நான் கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு. நித்தின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் எழுந்தப்புறந்தான் அவனுக்கு கொடுக்கணும். ஸோ அடுத்ததா விளையாடி முடிச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு அவனுக்கு எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்குக்காக இது வச்சுருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் செய்ய போகிறோம். பாப்கார்ன் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 2 ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா பொறிச்சு வரணும். அந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாப்கார்ன் சேர்த்துக்கிறேன் நான். ஆக்சுவலாக அது பாப்பிங் கார்ன், பொறிச்சதுக்கப்புறமா தான் பாப்கார்ன். ஸோ இந்த பொரியிற சத்தமே வந்து சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் நீங்கள் தாராளமாக விடணும். அந்த சீட்ஸ் வந்து எண்ணெயில் அந்த சூட்டில் தான் வந்து பொரியும். வெறும்னா நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் வச்சோம்னா கரிஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் மசாலா வந்து இதில் ஒட்டாது. அதனால் நீங்கள் எண்ணெய் ஊற்றி அந்த விதையெல்லாம் போட்டிங்கன்னா தான் வந்து நல்லா பொரிஞ்சு வரும். ரொம்ப சூப்பராக பொரிஞ்சு வந்ததுங்க. அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எண்ணெய் வந்து இதில் ஆல்ரெடி இருக்குல்ல, அதனால நீங்கள் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணுமோ நீங்கள் அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டிங்கனாலே அதில் இருக்கிற எண்ணெய்க்கு வந்து அது நல்லா ஒட்டிக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் மிளகாய் தூளும் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டுக்கு வந்து நான் நான் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அதையே ஜஸ்ட்டு சூடு மட்டும் பண்ணால் போதும் அந்த நான். அது கூட சிக்கன் கிரேவி வந்து செஞ்சேன். நம்மளோட ஃபுல் டே ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய். பை பாய். பை பாய். பாய் சொல்லிடு. பாய்.